இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சோளா பூரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் எப்பவுமே ஃபாஸ்ட்ல வச்சு வேக வைங்க. இது வந்து என்ன அப்சர்வ் பண்றதுக்கு வந்து நான் வந்து ஒரு பேப்பர் டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்கேன். ஸோ அதில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோளா பூரி நல்லா ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு சன்னா மசாலா வந்து பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.